மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள கிராமத்தில் முன் அறிவிப்பின்றி வீடுகளுக்கு போடப்பட்டிருந்த குடிநீர் குழாய்கள் அகற்றப்பட்டதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஊராட்சி தற்காலிக துணைத் தலைவர் இந்த பகுதிக்கு புதிதாக குழாய் அமைக்கும் பணி விரைவில் நடைபெறும் என கூறியுள்ளார். ஐயப்பாக்கத்தைச் சேர்ந்த வில்சன் என்ற நபர் திருவேற்காட்டில் துக்க வீட்டிற்கு சென்றபொழுது உறவினர்கள் தன்னை தாக்கியதாக செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து வில்சனை அடித்த நபரை போலீசார் அழைத்து வந்து கைது செய்வதாக உறுதியளித்த பின்னர் கீழே இறங்கி வந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காட்டுப்பன்றியை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டு வைத்திருந்த இருவரை வனத்துறையினர் கைது செய்து குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். மேலும் வேட்டைக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டது. உதகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டவெட்ட மலை சிகரத்திற்கு செல்லும் சாலையில் நடைபெற்று வரும் பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு இன்று முதல் தொட்டவெட்ட மலை சிகரத்திற்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனியைச் சேர்ந்த சங்கருக்கு சொந்தமான வைக்கோல்களை திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பெரிய காலனி அருகே வந்து கொண்டிருந்த போது சாலையின் குறுக்கே தாழ்வாக சென்ற மின்கம்பியின் மீது வைக்கோல் போர் உரசியது. இதனால் வைக்கோல் போர் தீப்பற்று எரிந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே தெற்கு திட்டங்குளத்தில் ஆண்களுக்கான மாநில அளவிலான மின்னொலி கபடி போட்டி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசாக ரொக்கத்தொகையும் கோப்பையும் வழங்கினார். பெரிய தாளையில் கடந்த 2 நாட்கள் முன்பு தீ விபத்து ஏற்பட்டதில் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்திற்கு முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கினார். குடும்ப வறுமை காரணமாக படித்துக்கொண்டே வாழைக்காய் கடையில் வேலை பார்க்கும் கோவில்பட்டியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவருக்கு தாவேகா சார்பில் 25,000 ரூபாய் நிதியுதவி மற்றும் 1 மாதத்திற்கு தேவையான பலசரக்கு பொருட்கள், காய்கறிகள் உள்ளிட்டவைகளை வழங்கி தொலைபேசியின் வாயிலாக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஆறுதல் கூறினார். திருச்செங்கோடு அருகே உள்ள கொக்கரையான்பேட்டை பகுதியில் தௌஹித் ஜமாத் சார்பில் போதைப் பொருட்களுக்கு எதிரான மற்றும் இதிலிருந்து இளைய சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் பேரணியில் சென்றனர். பள்ளிப்பாளையத்தில் தனியார் அரிசி கடையில் வடமாநில தொழிலாளர்களை கொண்டு அரிசி மூட்டைகளை இறக்குவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி உள்ளூர் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.